நீங்க ரூம் கார்டே செலவு பண்ணாம பாத்தீங்கன்னா வந்து அன்லிமிடெட் பாத்தீங்க க்ளூவால் பாத்தீங்க வந்து போட்டு தாக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே சொல்ல போனா ஒரு வெறித்தனமான ட்ரிக் கூட சொல்லலாம். அதுக்கு எடுத்து பாருங்க, என் மண்டை மட்டும் தான் பாத்தீங்க வந்து மேல இருக்கு, பாதி உடம்பெல்லாம் எங்கடா அப்படினு நிறைய பேர் கேப்பீங்க. வீட்டு கடையில பாத்தீங்க வந்து புதஞ்சு கிடக்கு. சோ இந்த மாதிரி சூப்பரான ட்ரிக் தெரிஞ்சுக்க ஆசைப்படினா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா மட்டும் பாருங்க, அதுவே எனக்கு போதும். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் குள்ள போலாம். நேத்து பார்த்தா அப்டேட் விட்டானுங்க, அதுல பாத்தீங்க வந்து இது மட்டும் தான் வித்தியாசமா இருந்திருக்கும், என்னடா அப்படினு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சோ ஒண்ணுமே இல்ல, நான் செய்யற மாதிரி செய்யுங்க. மேல பாத்தீங்க ஒரு சட்ட சிம்பிள் இருக்கும், அதை கரெக்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க வந்து ரைட் சைடுல பாத்தீங்க ரெண்டு சட்ட காமிக்கும், ஃபர்ஸ்ட் சட்ட ரெண்டாவது சட்ட அப்படினு காமிக்கும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச காசி பார்த்தீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்யூப் கொடுத்துருங்க. எக்யூப் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் சட்டையில. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சட்டை இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் சட்டைக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இப்போ இதுக்கு பண்ணுவோம் ரெண்டாவது சட்டைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சட்டை கிளிக் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச காசி கிளிக் பண்ணி எக்யூப் கொடுக்க போறேன். எக்யூப் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மண்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் காஸ்டியூம் இருக்கும், அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்ற முடியாது, அதுக்கு தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சட்டையை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன காஸ்டியூம் சேவ் பண்ணிக்கலாம் அந்த காஸ்டியூம் டக்குனு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ரெண்டாவது சட்டை கிளிக் பண்ணிக்கலாம், ரெண்டாவது சட்டையில் என்ன சேவ் பண்ணி வச்சிங்களோ டக்குனு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். உண்மையிலே சொல்ல போனால் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் யார் யாருக்கு பிடிச்சிருக்குங்கள்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி விடுவேன், அதனால சொல்கிறேன். இப்போ வாங்க செகண்ட் குள்ளே போகலாம். செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பக் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, லூட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் பறந்துகிட்டு இருக்கு, எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து தரையில் படவே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த ரோட்டுக்கிட்ட வந்துருங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூட் கிடக்கும், லூட்டை நீங்கள் பாருங்க, ஸ்கோப் பண்ணி பாருங்க, அந்த லூட் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன லூட் கடந்தாலுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும். ஸோ வேணா பாருங்க, லூட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே பறந்துகிட்டு இருக்கு, நாம பார்த்தீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா வந்து உருண்டு பறந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லூட் ஃபுல்லாத்தையும் கீழே போடுங்க. இப்போ கீழே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லூட்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பறக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பாருங்க, ஸோ எல்லாமே வானத்தில் பறந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து உருண்டு விளாண்டுகிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லூட்டு ஃபுல்லாத்தையும் நான் வந்து நான் எடுக்க போகிறேன், எல்லாமே எக்யூப் பண்ண போகிறேன், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து சிப்பி பார்த்தீங்கன்னா இடம் எம்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லூட்டு ஃபுல்லாத்தையும் நீ கீழே போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லூட்டு போட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் பறக்கல, தரையில் படுத்து கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லூட்டையும் நான் போட போகிறேன். இப்போ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பொறுத்துருந்து பாருங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என் பேக்கில் இருக்கக்கூடிய மொத்த லூட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டேன். இப்போ எல்லா லூட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து தரையில் கிடக்கு, எதுவுமே பார்த்தீங்கன்னா மிதக்கல, வானத்தில் பறக்கல. என்னடா ஜிஎஸ்டி ஆச்சு, மொதல் பறந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ பறக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நீங்கள் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் கரையை பார்த்தீங்கன்னா லூட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லூட்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்கும். நம்ம போய் அந்த லூட்டை எடுத்துட்டு வச்சுங்களேன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லூட்டு பார்த்தீங்கன்னா வந்து பறக்காது, கீழே விழுந்துடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க தேட்டருக்குள்ளே போகலாம். ஸோ தேட்டருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா குட்டி தம்பி குட்டி தங்கச்சி யாராவது புதுசாக பார்க்குறேன்னா மறக்காமல் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமும் வேற லெவலும் இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா யோசியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10K லைக்ஸ் கொடுக்க பாருங்க. இந்த வீடியோ லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10K தான். ஸோ எப்பயும் போல கொடுக்குற லைக் தான். ஸோ கொடுத்து வேற லெவலில் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போ தேட்டருக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஹிட்டம் ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, எவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. டே மாப்பிள எங்கடா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பீங்க. ரயில் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல பாறையாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. ஸோ கண்டுபிடிச்சா நீங்கள் தான் மாசு ஒரு வேற அளவு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாறையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போது போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு கேப்மா இருக்கும், அந்த கேப்ல போய் டக்குன்னு குத்த வச்சு உட்காந்துருங்க. உண்மையில சொல்லப்போனா ஒரு வெறித்தனமான ஹிட்டம் பிளஸ் கூட சொல்லலாம், உண்மையில ஒரு பக்காவான ஹிட்டம் பிளஸ். நீங்க ரேங்க் புஷ் பண்ணும்போது சப்போஸ் இந்த இடத்துக்குள்ள எனிமி வந்துட்டா கூட நீங்க ஊக்காங் கேரட்டோட பவரை போட்டு தப்பிச்சிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாருமே வரப்போறது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனிமி நின்று பார்த்தா கூட சுத்தமாவே தெரியாது, நல்லா பாருங்க. அதனால மறக்காம நீங்க ரேங்க் புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, வேற அளவு கூட இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 350K ஃபேமிலியை மாற போறோம், அதனால பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், அதனால சொல்கிறேன். இப்போ வாங்க 4th-க்குள்ளே போகலாம். ஸோ 4th-க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, க்ளூவால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் வானத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன். டீம் மாப்பிள க்ளூவால் வானத்திலே போட முடியாது, எப்படா போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு கேப்டன் கரெக்டாக வந்துருங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீச் மாதிரி இருக்கும், இந்த பீச்சில் கரெக்டாக வந்து பைக்கை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, க்ளூவால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வானத்தில் போடுங்களா, வானத்தில் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா க்ளூவால் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ளூவால் பார்த்தீங்கன்னா வானத்தில் போடவே முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பி நான் வானத்தில் போட்டு பார்க்குறேன் க்ளூவால். ஸோ க்ளூவால் விழுகவே முடியாது, அதே நான் கீழே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு பார்த்தீங்கன்னா க்ளூவால் விழுகும். இப்போ பாருங்க, இப்பயும் மேலே போட்டு பார்க்கல, விழுகல. அதே நீ இங்கிட்டு திரும்பி போட்டினா க்ளூவால் பார்த்தீங்கன்னா வானத்தில் சூப்பராகவே விழுகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக். ஸோ அதுவும் இந்த இடத்துல மட்டும் தான் ஒர்க் ஆகும், எல்லாரும் தெரிஞ்சுங்க. ஸோ எல்லாரும் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க, வேற கூட இருக்கு சொல்லலாம். இப்போ வாங்க 5th-க்கு போகலாம். ஸோ இந்த ட்ரிக் பார்த்த உடனே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வடிவில் ஞாபகம் வந்திருக்கும். வடிவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து தரைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து தலை மட்டும் தெரியுற மாதிரி இருக்கும், ஒரு படத்தில் ஒரு பாம்பு கூட பக்கத்தில் இருக்கலாம். ஸோ அந்த ட்ரிக் மாதிரி தான் இருக்கு. இந்த ட்ரிக் பண்ண போனா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேம்போனி கார் தோப்படும், எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்கும். இந்த வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் நான் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல எனிமி இருந்தால் கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணி டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு எனிமியை கூட சூப்பராக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஷ் பாம்ப் போடுவேன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாம்பே பார்த்தீங்கன்னா வெடிக்கும். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்பானை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டாக் பண்ண எளிமையா.
Finally, the video will push on like button, comment button, subscribe button. So, thank you for watching. Bye.